நாகப்பட்டினம் அருகே ஊரடங்கிலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையை அடுத்த வடகாலத்தூர் ஊராட்சியில் அதிகமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருக்குவளை அடுத்து வடகாலத்தூர் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை பொதுமக்களின் போராட்டத்திற்கு பிறகு மூடப்பட்ட நிலையில் தற்போது கள்ளச்சாராயம் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினார் சாதாரண நாட்களில் சாராயம் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் முழு ஊரடங்கு நாட்களில் பல மடங்கு விலை உயர்த்தி விற்பனை செய்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து வலிவலம் போலீசாரிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்வதில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்